நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸர் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன். அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க? நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பான், உங்களால வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும், உங்களால எடுத்து கேட்கவே முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கான், ஆனால் கையை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அவனெல்லாம் அடித்து உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும், அவன் அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமாக நான் செஞ்சுருக்கேன். இல்லை நீங்கள் கேட்டீங்கல்ல, மீடியா வந்து சட்டை பிடிக்குமான வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்களே, அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ சொல்ல ஹலோ 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 வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் அது? ரங்கநாதன் சார், ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமாக இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்ல மாட்டேன், சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு, ஒரு பொதுச் செயலராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம். 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடி இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். படத்தில் வந்து வெறும் வெட்டுக்குத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், இப்போ இதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன், நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கலை, நான் முதலே சொல்லிடுறேன், ஓட்டும் காட்டியாச்சு. ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே, நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போக சொல்கிறதுக்காக? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது, நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும், சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க, இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்பு கிழித்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கள்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம், உங்களுக்கு ஏன் வந்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம், திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள்லாம் திருமணம் ஆகியிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அது ஏங்க சார்? உங்கள் படத்தில் வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எத்திர போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ, ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோவத்துல கொத்தடிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே. நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும் போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ண, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படிதான் இருக்கு, கோபத்துல வரத்துல இருக்காது. இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 வருஷம் 50 வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன், தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டுருக்கு. ரோட்டில் சண்டை நடக்கும்போது ஏற்படு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம, எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றக்காகலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க, வயலன்ஸ் வந்து மூன்றாஜ் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு, க்வெஸ்சன் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேக்கலாம். மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க.
ஆமாங்க, நீங்கள் வந்து களத்தில் போய் இறங்கி பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் வந்து ரோட்டில் நின்று தகராறு பண்ணி ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எழுப்பான், உங்களால் வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால் எடுத்து கேட்கவே முடியாது. கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கான். ஆனால் கையை பிடிச்சி எழுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அவனெல்லாம் அடித்து உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும், அவனு அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவிலேருந்து, ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேன், கண் கலங்குற மாதிரி, ஆ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன். அது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி. யோகி பாபு எங்கே போயிட்டார் அவருக்கு? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டுக்குத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், இப்போ இதிலையும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது வந்து நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன், ஓட்டும் காட்டியாச்சு. நீங்கள் பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமாக இருந்தது. நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம், இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும், அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுன்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ண, அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதை ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில். இது வந்து தேவை, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணுண்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்னம் விஷால் மூலமாக அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோதான். 26ஆம் தேதி விஷால் சார் இங்கே, 26ஆம் தேதி ரத்னம் படம் வர மாதிரி இருந்தது, அது கூட வந்து 4:00 வர மாதிரி இருந்தது. நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்போ 4:30 May 3 போயிருக்கு. அந்த 4:30 டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சி சார் தான். அவர் அண்ணன், அவருக்கு ஒரு வார்த்தை இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போக சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து 8x8 ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல? உசேன் போட்டு மட்டும் ஓடனா நீங்கள் பார்ப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசேன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அந்த 100 மீட்டரில் அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம்? அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி 15 செப்டம்பர் கிடச்சிச்சு, அந்த மாதிரி 26 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். என்னால் வந்து யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்கள் நீங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு? 2015 எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது?
சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க, ஒரு விஷயம் இருக்குது, எமோஷன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான், அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் அ சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில், அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லோரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி ஹவ் அப்கிரேடட், ஹி ஹஸ் அப்கிரேடட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் ப்ரெசன்டபிள். நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவும். இப்போது அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி, அதுதான் சொல்கிறேனே அதான் 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். இப்ப என்னன்னா ஹரிசார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கினாரு? இல்லை அதுதான் நான் சொல்றேன்னே, ஹரிசார் சொல்ற கதையை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குநர்களுக்கு வந்து சொல்லும் போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே, அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்குது இவன் கோவப்படணும், நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசீர்வாதம். இவர் பண்ண அந்த சண்டைக்கோழியில் என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலுன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை, அதே மாதிரி ரத்னத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால் பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ். எஸ் சார். ஆரியாவுக்கு
கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான்கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கள்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம், திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள்லாம் திருமணம் ஆகியிருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, அது ஏங்க இல்ல, அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. சீங்க, ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், ட்ராவல் ஆகணும், அதே மாதிரி தயாரிப்பாளர் ட்ராவல் ஆகணும், தேவியோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட ட்ராவல் ஆகுறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்க, கல்யாணன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பார். நான் தான் சொல்கிறேன்னே, திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கே செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம், நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்ல. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலிமா கண்டிப்பாக, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது, இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அது அவர் கையில் இருக்குது. விஷால் சார், ஹரி சார், இங்கே இங்கே சார், முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 4 கோடி 3 கோடி பணம் வச்சுருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார், சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான், 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது, சத்தியமாக நான் சொல்கிறேன். இது பெரிய படத்துக்கும் சரி, 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன், நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் 6 அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன், அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஜெயலலிதாம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே இருக்கும். சினிமாவில் வந்து அன்சர்டன்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இன்ல சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி.
சார் நீங்க சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன் ஃபைட் இங்க இங்க சார் சேசிங் ஃபைட் சீன்னு சொல்லி சொன்னீங்க, அது வந்து ஒரே டேக்ல எடுத்துட்டீங்களா இல்லை ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா? ரெண்டு நாள் சார் மொத்தம், அதில் ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து, முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து, ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன் மோர் போகணும், அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.75 நாள் வந்து ரிஹர்சல், ஆக்சுவலாக 3 நாள் பிளான் பண்ண 2 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க, ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா, எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதுவும் நடக்கலையே? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம். சார் ஹரி சார், சார் ஹரி சார், இந்த படத்துக்கு ரத்னன் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க இங்க நம்ம ஓகே ஓகே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடி இருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுலயும் தூக்கலா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா, ரத்தினமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம், அப்படியா? அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா? அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு, நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சுருந்தேன், கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தமணி ஒன்று இப்போது, அதனால் வந்து அதை வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில். சரி சார், அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே வந்து, ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவலாக தான் அவர் படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம். ஏன் வரல அவங்க, என்ன ரீசன்? அவங்க எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்திங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடித்தார், நீங்கள் மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில், அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில்? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க, இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க. அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள், அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னென்னா, அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை, டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரே இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்னால் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான் என்னன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டால் நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தது தான் எப்படி இருக்கும், அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும், அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம், அதுக்கு அடுத்த திரைப்படத்தில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்லை சார், நான் கேட்க வந்தது அதான், அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள்,
அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 200 படம் நிற்கிது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்கள் காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். ஆனால் புரிஞ்சிக்கப்படுறது தப்பாக இருக்குது, அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்லை இல்லை, அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டுருக்குல்ல. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்து அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் சொல்ல, நான் நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு, ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம் விட்டுறலாம், எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு ஓகே ஃபைன். விஷால் சார், ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும், நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிட்டேஷனு இந்த கான்ஸ்டன்சில் யூர் அனுப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான், அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும் அவ்வளோதான், நல்லது பண்ணணும்.